வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழையா. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் வந்து எப்படி ஐயா வினா விடைக்கு எழுதுறது, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு 15 வரி ஒரு நெடுவினாவை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா உங்களுக்கு தர்றதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்கீங்க அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதுங்க. 12 வகுப்புலேருந்து பாரதியாரோட பாடத்தை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதில் இருந்தால் உங்களுக்கு எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். முதல் பாடத்தில் விரிவானத்தில் இருக்குது. ஒரு 15 வரி அப்படிங்கிறது 6 மதிப்பெண் வினா. அப்போது ஆசிரியர் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது முதல்ல. அடுத்தது, நம்ம படித்ததெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். ஒரு பேப்பர் அப்படிங்கும்போது அந்த பேப்பரில் ஒரு பையனோட அறிவு திறன் எவ்வளவு அப்படிங்கிறத அந்த பேப்பரோட ப்ரெசன்டேஷனில் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். பேப்பர் திருத்தும்போது அடித்தல் திருத்தல்லாம் எழுதியிருக்கான் அப்படின்னா அவனோட மைண்ட் வந்து நல்லா தெளிவாக இருந்து எழுதியிருக்கான், தொடர்ச்சியாக வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பேப்பர் தான் உங்களுக்கு துணை செய்யும். அப்போ அந்த பேப்பரில் நீங்கள் எப்படி எழுதணும், எவ்வளவு அழகாக எழுதணும், அழகு அப்படின்னு நிறைய பேர், என்னோடய கையெழுத்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும் சார், ஓரளவு வடிவமாக இருந்தால் போதும். அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். இரண்டு உணவகங்களை நான் இப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ண போகிறேன், சரியா? ஒன்று வந்து நகரத்தில் இருக்கிற பிரபலமான ஒரு உணவு கடை, இன்னொன்று கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிறு தள்ளுவண்டியில் வச்சுருக்கக்கூடிய ஒரு உணவகம். இந்த இரண்டு உணவகத்துலையுமே தோசை சாப்பிட்ருப்பீங்க. அப்போது ஒரு தோசையை நீங்கள் எடுத்துக்கோங்க, இரண்டு ஒரு தோசைக்கு ஒரு கரண்டி மாவு ஊற்றுவாங்க, அது பெரிய தோசையாக கூட போடலாம். அப்போது அந்த தள்ளுவண்டியில் வச்சுருக்கிறவங்க அந்த தோசையை 10 ரூபாய்க்கு விற்பனை செய்வாங்க. ஆனால் அதே இது அந்த பெரிய ஹோட்டலில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு தோசையை 60 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்வாங்க. அப்போது அங்கே என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாவு வந்து ஒரே மாவு தான், ஒரு கரண்டி மாவு இல்லைன்னா ரெண்டு கரண்டி மாவு இல்லை ஒரு கப்பு மாவுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே கொடுக்கப்படுகிற விதம் தான் வேறுபடுது. அந்த தள்ளுவண்டி கடையில் நின்றுக்கிட்டே சாப்பிடுவாங்க, தட்டை வந்து கையில் ஏந்தி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வெளிச்சம் மிக குறைவாக இருக்கும், தண்ணி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு குடத்தில் வச்சுருப்பாங்க, நம்மளே தண்ணி எடுத்து குடிக்கிறோம். இது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சின்ன உணவகத்தில் இருக்கும். ஆனால் அந்த நகரத்தில் இருந்த பெரிய உணவகம் பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒரு பெரிய டேபிள் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க, மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கும் இல்லை ஏசி இருக்கும், பெரிய வாழை இலையில் போட்டிருப்பாங்க, தலையில் ஒரு சின்ன கேப் வச்சுருப்பாங்க, 50 பைசாவுக்கு ஒரு கேப் வச்சுருப்பாங்க, பரிமாறுறதுக்கு முன்னால் க்ளவுஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நல்ல வெளிச்சமாக உட்காந்துருப்பாங்க, தண்ணி கப்பில் கொண்டு வச்சுருவாங்க. இதுக்கு பேர் தான் பங்களிப்பு, ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், வழங்கும் முறை, முன்னிலைப்படுத்துதல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது இங்கேயும் அதே ஒரு கப் மாவு தான், ஆனால் அதை விற்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 60 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும் ஒரு தோசையை விற்பனை செய்வாங்க. அப்போது மாவுன்னு பார்க்கும்போது ஒரே மாவு தான். இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்ல புரிய வைக்க போகிறேன் அப்படின்னா, இரண்டு மாணவர்கள் இருக்காங்க, ரெண்டு மாணவர்களும் ஒரு வினாவை ஒப்புவிக்க சொன்னால் ஒரே மாதிரி ஒப்புவிப்பாங்க. 10 பாயிண்ட் இருக்குன்னா 10 பாயிண்டையும் அழகாக ஒப்பிக்க தெரியும் உங்களுக்கு. அது எழுதும்போது அவர்களுடைய பங்களிப்பு முறை, ப்ரெசன்டேஷன் வேறுபடும். ஒரு பையன் 10 பாயிண்ட் தெரியும் அப்படின்னோடனே அப்படியே லைன் போட்டு 1st பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் வரைக்கும் அப்படியே எழுதிடுறான் ஒரு பையன். அவனுக்கு அந்த 6 மதிப்பெண் வினாவுக்கு ஒரு 3லேருந்து 4 மதிப்பெண் கொடுப்பாங்க. ஆனால் இன்னொரு பையன் என்ன செய்கிறான், அந்த 10 பாயிண்டையுமே ஒரு 300 அப்படின்னு ஒன்று போடுறான். இந்த பாடப்பகுதியிலிருந்து இந்த வினாவுக்கான விடையை இந்த கட்டுரையில் காண்போம். பெரும்பாலும் அந்த வினாவில் இருந்தே அந்த முன்னுரை பகுதியை எழுதி முடிச்சிடலாம். உதாரணத்துக்கு, விடுதலைக்காக உழைத்த காந்தியடிகளின் நாட்டுப்பற்றை விளக்குகன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, விடுதலைக்காக உழைத்த காந்தியின் நாட்டுப்பற்றை இக்கட்டுரையில் காண்போம் அப்படிங்கிறத முன்னுரையில் வச்சுக்கலாம். காந்தியை பற்றி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லணும். அப்போது அந்த 10 பாயிண்ட் தான், ஆனால் கொடுக்கக்கூடிய விதம் வேறுபடும். முதல்ல ஒரு முன்னுரை முடிவுரை ஒன்று போட்டு, காந்தியின் இளமை, காந்தியின் பிறப்பு, அந்த மாதிரி ஒரு தலைப்புகள் கொடுக்கணும். ஒரு 6 மதிப்பெண் வினா அப்படிங்கும்போது அங்கே உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை
பேப்பரை திருத்தக்கூடிய ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்போ முதல்ல ஒரு குறிப்பு சட்டகம் அப்படின்னு ஒன்று போட்டு அதில் முன்னுரை. இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பாரதியார் பாடத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாரதியார் பாரதியாரை ஒரு அறிமுகப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவருடைய சமூக பற்று என்ன, அவருடைய மொழி பற்று என்ன அப்படிங்கிறத எழுதி கடைசியாக ஒரு முடிவுரையில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வினா வந்து பார்க்கறதுக்கு மிக அழகாக இருக்கும். அப்போது 10 பாயிண்ட் தானே படிக்கணும். மொழி பற்றில் ஒரு 5 பாயிண்ட், சமூக பற்றில் ஒரு 5 குறிப்புகள் எழுதிடலாம் அப்படின்னு சொன்னால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு குறிப்பு சட்டகம், அதில் நான் என்னெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத சொல்லணும். ஒரு முன்னுரை எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் பாரதியாரை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் மொழிப்பற்று, அதுக்கப்புறம் சமூக பற்று. இதுலேயுமே அந்த முன்னுரையில் பாரதியாரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் அதை நீங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒரு வினா உங்களுக்கு மாடலுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இனி ஒரு விதி செய்வோம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அப்போது அவருடைய சமுதாய பற்று, அவர் பசியில் இருந்திருக்காரு. அப்போ அதெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஒரு காய்கறி கடைக்கு போனால் காய்கறி வாங்கினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த அது போல தான் நீங்கள் கேட்ட கேள்வியையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பேச வேண்டியிருக்கும். அதுதான் உங்களுடைய சொந்த நடைன்னு சொல்கிறது. அப்போது அந்த முன்னுரையிலேயே அவருடைய சமூக பற்றி நம்ம ஒரு வரியில் சொல்லிட்டோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதியாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 குறிப்புகளை எழுதலாம். அதற்கு அப்புறமா மொழி பற்று அப்படின்னு சொல்லும்போது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், அவர் சொன்ன கூற்று தான், புத்தகத்தில் இல்லை ஆனால் நீங்கள் கொடுக்கலாம். அதை நல்லா ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், ஒரு பெட்டி செய்தி மாதிரி நீங்கள் அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய மொழி பற்று காரியங்கள்லாம் நீங்கள் பேசணும், புத்தகத்தில் இருக்கிற குறிப்புகளை நீங்கள் சொல்லலாம். அதே போல் சமூக பற்று அப்படின்னு சொல்லி வரும்போது சமூகம் சார்ந்த ஏதாவது ஒரு மேற்கோளை நீங்கள் அங்கே காமிக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, அந்த வரிகளை நீங்கள் உள்ள கொடுத்து பாரதியாரின் சமூக பற்று அப்படின்னு அடுத்த பத்தியில் நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா குறிப்புகளாக எழுதலாம். அந்த குறிப்புகள் எழுதுறதுக்கு முன்னால் நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டார் இல்லைன்னா ஒரு ஹேஷ்டேக் மாதிரி நீங்கள் ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த குறிப்புகளை நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். அப்போ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு முன்னிலைப்படுத்துதலை உங்களுக்கு கொடுக்கும். அதான் ப்ரெசன்டேஷன் சொல்கிறது. இது அவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு முடிவுரை அப்படின்னு போட்டு அதுலேயும் நீங்கள் வந்து பாரதியாரை பற்றி ஒரு சில விஷயங்களை அவருடைய கடிதங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய கடிதங்களில் நம்ம நடை அழகை கற்றுக்கொண்டோம், அவருடைய கடிதங்கள் எல்லாமே பேசுவது போலவே இருந்தது அது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னால் வாழ்க தமிழ், வளர்க தமிழ் இனம் அப்படின்னு நீங்கள் எழுதி முடித்து கடைசியில் நீங்கள் 2 கோடு போட்டிங்கன்னா அருமையான ஒரு பங்களிப்பு, ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து கையெழுத்து ஒரு பங்கு இருக்குது, இருந்தாலும் கையெழுத்தையும் தாண்டி கையெழுத்து ஓரளவு இருந்தாலே போதும். நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மாடல் நான் உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் அப்படியே எழுதி காமிச்சிருக்கேன். நான் எப்படி எழுதி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு எழுத முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இது ஒரு மாடல் க்வெஸ்சன் தான். இதே போல் நீங்கள் எல்லா வினாக்களையும் எழுதி பழகுங்க. எழுதி பழகும்போது தான் அது உங்களுக்கு கை வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொன்னது போல் நீங்கள் இதை எழுதி பழக பழக தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மதிப்பெண்களையும் பெற நான் உங்களை வாழ்த்துறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.